நினைத்தாலே எனக்கும் சரியல். இன்னைக்கு எபிசோட்ல அப்டேட் என்ன பார்க்கலாம் வாங்க. நம்ம காவியா பாத்தீங்கன்னா வந்து நித்யாக்கு வந்து கால் பண்றாங்க. நம்ம காவியா நித்யா கிட்ட வந்து கேக்குறாங்க, ஆ நித்யா உன்னோட என்கேஜ்மெண்ட் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்னுடைய கல்யாணத்துக்கு வந்து அழகழகான ட்ரெஸ் எல்லாம் போடணும், ரொம்ப சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் நான் போடணும், அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணணும். உன்னுடைய என்கேஜ்மெண்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, ஹலோ ஹலோ காவியா ஒரு நிமிஷம், எவ்வளவு ஏன் இவ்வளவு அவசரப்படுற? இப்பதான் வந்து என்னுடைய என்கேஜ்மெண்ட் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக என்னோட வீட்டில இருந்து சம்பளுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க என்னோட குடும்பத்தாரு, அதுக்குள்ள நீ வந்து கல்யாணத்துக்கு வரையும் போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம காவியா பார்த்தீங்கன்னா வந்து நித்யா கிட்ட வந்து ஹனிமூனை பத்தி பேசுறாங்க. இப்போ நம்ம நித்யா பார்த்தீங்கன்னா வெக்கப்படுறாங்க. காவியா ஹனிமூனை பத்தி பேசும்போது நம்ம நித்யா வந்து ரொம்ப வெக்கப்படுறாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, சரி காவியா நீ நான் உங்ககிட்ட வந்து அப்புறமா பேசுறேனே, ஏன்னா அந்த சமீர் வந்து இப்போ கால் பண்ணுவான், அவனுடைய காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்கேஜ்மெண்ட் டேட்டை வந்து சமீர் தான் என்கிட்ட சொல்லுவான், அது கேட்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம காவியா வந்து சொல்றாங்க, ஏ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லணும். நான் மாமா கிட்ட வந்து ஒரு ரொம்ப அன்பா ரொம்ப ஹாயா ஒரு ஹலோ சொன்னேன் அவங்களுக்கு, ரொம்ப 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 அன்பா வந்து அவங்களுக்கு ஹலோ சொன்னேன், மாமாக்கு ஹலோ சொன்னேன்னு சொல்லிட்டு நீ மறக்காம அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா பார்த்தீங்கன்னா வந்து நித்யா கிட்ட சொல்றாங்க. அப்ப நம்ம நித்யாவும் சரின்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டான சீனா இருக்குங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. நித்யா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அப்போ நம்ம பிரீத்தி வந்து சொல்றாங்க, எதுக்காக நித்யா கல்யாணம் பண்ணுங்க, இவ்வளவு டென்ஷனா இருக்க, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம நித்யா வந்து சொல்றாங்க பிரீத்தி கிட்ட, என்ன பண்ண சொல்ற பிரீத்தி, எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷனா இருக்கு, இன்னும் சமீர் கிட்ட இருந்து எந்த காலும் வரல, என்கேஜ்மெண்ட் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்களா, என்னதான் அங்க நடக்குது சமீர் வீட்டுல, அப்படி என்னடா நடந்துகிட்டு இருக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல, அதை நினைச்சு நான் ரொம்ப வந்து டென்ஷனா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம பிரீத்தி வந்து சொல்றாங்க, நித்யா நீ டென்ஷனே ஆகாத, அதான் அப்பா போயிருக்காரு இல்லையா, நீ எதுக்காக பயப்படுற தைரியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, பிரீத்தி என் தங்கச்சி புரிஞ்சுக்குமா, உங்க அப்பா மட்டும் போல கூட என்னுடைய அப்பாவும் போயிருக்காரு, அதனாலதான் நான் ரொம்ப பயப்படுறேன், என்னுடைய அப்பா போயிருக்கிறதுனால தான் நான் ரொம்ப ரொம்ப பயப்படுறேன், அங்க என்ன நடக்குது எனக்கு தெரியல, ரொம்ப எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா வந்து பயப்படுறியா, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பாட்டு பிளே பண்றாங்க. பாட்டு பிளே பண்ணிட்டு நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா வந்து டான்ஸ் ஆடுறாங்க. நித்யாவை வந்து அப்படியே டான்ஸ் ஆடி கூல் பண்றாங்க. நம்ம நித்யா பாத்தீங்கன்னா ஜாலியா வந்து பிரீத்தி கூட டான்ஸ் ஆடுறாங்க. அது மாதிரி நம்ம நித்யாவும் பிரீத்தியும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது நித்யாவுடைய பெரியமா வராங்க. பெரியமா வந்துட்டு என்ன கூத்து அடிச்சு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவையும் பிரீத்தியும் வந்து திட்டி தீக்குறாங்க. நித்யாவோட குடும்பத்தாரும் சமீரோட குடும்பத்தாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நித்யாவோட அப்பா பாத்தீங்கன்னா வந்து அவர் நடந்துகிற விதமே சரியில்லைங்க, ஏன்னா அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் கல்யாணத்துல இந்த நித்யாவுக்கும் சமீருக்கும் கல்யாணம் நடக்கிறதுல வந்து அவருக்கு விருப்பமும் இல்லை, அதனால பாத்தீங்கன்னா அவர் வந்து சந்தோஷமே இல்லாத மாதிரி ரொம்ப வந்து வெறுப்பா எல்லாருக்கிட்டையும் வந்து சிடு சிடுன்னு கோவமா பேசுறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் நடந்துக்கிற அந்த விதத்தை வந்து நித்யாவுடைய அப்பா அது மாதிரி நடந்துக்கும் போது நித்யாவுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கும், அதாவது நித்யாவுடைய சித்தப்பாக்கும் சித்திக்கும், அது மட்டும் இல்லாம சமீருடைய குடும்பத்தாருக்கும் வந்து சுத்தமா வந்து பிடிக்கல. நித்யாவுடைய அப்பா அது மாதிரி நடந்துக்கிறது நம்ம சமீரும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டென்ஷன் ஆகுறாரு, என்னடா இது நித்யாவுடைய அப்பா இது மாதிரி நடந்துக்கிறாரு, நம்மளுடைய கல்யாணம் நடக்காமலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அந்த சமயத்துல வந்து பண்டிதர் வராரு. இப்போ பண்டிதர் கிட்ட வந்து அவரை உட்கார வச்சு நித்யாவோட குடும்பத்தாரும் சமீரோட குடும்பத்தாரும் பேசுறாங்க. அப்போ சமீரோட அம்மா வந்து சொல்றாங்க, சரி சமீர் நீ ரூமுக்குள்ள போ, நாங்க பெரியவங்களாம் நாங்க பேசிக்கணும் சொல்லிட்டு சமீரோட அம்மாவும் சமீருடைய மாமாவும் வந்து சமீர் கிட்ட சொல்றாங்க. அப்ப நம்ம சமீர் பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு, என்னடா இது நம்மள வேற போக சொல்றாங்களே, ஏற்கனவே நம்ம குடும்பத்தாருக்கும் நித்யா குடும்பத்தாருக்கும் ஒத்தே வராது, இவங்க என்ன பேச போறாங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காரு. ரொம்ப டென்ஷனா வந்து அவர் ரூமுக்கு போறாரு. நம்ம சமீர் சமீர் நித்யாவுக்கு கால் பண்ணாரு. அப்போ நம்ம நித்யா வந்து சமீர் கிட்ட வந்து கேக்குறாங்க, ஆ சமீர் என்கேஜ்மெண்ட் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா, என்னாச்சு அங்க என்ன நடக்குது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, நித்யா நீ எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க, உங்க குரல கொஞ்சம் சரியில்லை, உன்னோட வாய்ஸ் சரியில்லையே, நீ ஏதாவது அழுதியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் நான் அழகுன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து சமீர் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆ சமீர் என்னுடைய அப்பா வந்து அங்கே எதனா வந்து ரொம்ப தவறாக நடந்துகிட்டாரா, எல்லாருக்கிட்டையும் வந்து அவர் ரொம்ப கோவப்பட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, இல்லை நித்யா அது மாதிரி மாமா அது மாதிரி நடந்துக்கவே இல்லை, என்னுடைய மாமனார் வந்து ரொம்ப கியூட்டு ரொம்ப நல்லவர், அது மாதிரி நடந்துக்கல அவர் கோவலாம் படலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாரு நித்யா கிட்ட நம்ம சமீர். அப்ப நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, சமீர் நீ போய் சொல்றான்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னுடைய அப்பா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்கிட்ட போய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து கேக்குறாங்க, சரி சமீர்
என்கேஜ்மெண்ட் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா, அங்க என்ன நடந்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப நம்ம சமர் வந்து சொல்றாரு, இல்ல நித்யா இப்பதான் வந்து என்கேஜ்மெண்ட் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க, பண்ணித்தர் இப்பதான் வந்திருக்காரு, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவர் என்ன சொல்ல போறாரு, என்ன டேட் சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் என்னுடைய குடும்பத்தார் வந்து பண்டிதர் பேசிட்டு இருக்காங்க, இன்னும் முடிவாகல, என்கேஜ்மெண்ட் டேட் வந்து இன்னும் முடிவாகல அப்படின்னு சொல்லிட்டு நித்யா கிட்ட வந்து நம்ம சமீர் சொல்றாரு. அப்ப நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, ஆமா அப்போ நீ வந்து அது மாதிரி பண்டிதர் கிட்ட பேசிட்டு இருக்காங்களே, அப்ப நீ வந்து அங்க இல்லையா, நீ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி. அப்ப நம்ம சமீர் வந்து சொல்றாரு, நித்யா நான் என்னோட ரூம்ல இருக்கேன், என்னுடைய அம்மாவும் மாமாவும் வந்து என்ன ரூமுக்கு வர போக சொல்லிட்டாங்க, அதனால என்னுடைய ரூமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, என்ன சமீர் ஏன் இது மாதிரி நடந்துக்கிற நீ, நம்ம காதல ஏகப்பட்ட என்ன சொல்றது ஏகப்பட்ட கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கோம், இப்ப கல்யாணம் வரையும் வந்திருக்கு, நீ வந்து இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கியே, ஏற்கனவே உன்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் ஆகவே ஆகாது, அங்க வேற என்கேஜ்மெண்ட் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க, அங்க எதனா பிரச்சனை ஆக போகுது, நீ வந்து அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தே நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா சமீர் கிட்ட சொல்றாங்க. அப்ப நம்ம சமீரும் பாத்தீங்கன்னா வந்து, சரி நித்யா நீ டென்ஷன் ஆகாத, அங்க என்ன நடக்குதுன்னு நான் உனக்கு போன் பண்ணி சொல்றேன், லைன்லயே இரு, நான் அப்படியே உனக்கு போன்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா நித்யா கிட்ட சொல்றாரு. அப்ப நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து போன் லைன்லயே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பண்டிதர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நித்யாவோட குடும்பத்தார்கிட்டையும் சமீரோட குடும்பத்தார்கிட்டையும் வந்து சொல்றாரு, இந்த ரெண்டு ஜாதகங்களை அதாவது நித்யாவோட ஜாதகத்தையும் சமரோட ஜாதகத்தையும் வச்சு பார்த்ததுல இந்த ரெண்டு ஜாதகத்திலும் தோஷம் இருக்கு. அப்போ நம்ம நித்யாவுடைய சித்தப்பா வந்து கேட்கிறாரு, அப்படி என்ன தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ பண்டிதர் வந்து சொல்றாரு, இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும், ஆனா திரும்பவும் இவங்களுக்கு ரெண்டாவது தடவை திரும்பவும் கல்யாணம் நடக்கும், ஆனா அது பாத்தீங்கன்னா வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து வேற வேற ஆளுங்களை வந்து திருமணம் செஞ்சுப்பாங்க, இவங்களுக்கு ரெண்டு முறை வந்து கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த ஜாதக அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. அந்த சமயத்துல வந்து நம்ம சமீர் பாத்தீங்கன்னா நித்யா கிட்ட வந்து சொல்றாரு, நித்யா நீ ரெட் ரோஸ் வந்துரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, என்னாச்சு சமீர், என்ன என்கேஜ்மெண்ட் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா, என்னன்னு சொல்லு, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு ரொம்ப டென்ஷன் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, நித்யா நீ உடனே வந்து ரெட் ரோஸ்க்கு வந்துரு, நம்ம காலேஜ்ல இருக்க ரெட் ரோஸ்க்கு வந்துரு, ரெட் ரோஸ் கேண்டீன் வந்துரு, நான் உங்ககிட்ட பேசணும், முக்கியமா நீ அங்க மறக்காம வந்துரு, சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா நித்யா கிட்ட சொல்றாரு. அப்ப நம்ம நித்யா பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, எதுக்காக சமீர் ரெட் ரோஸ்க்கு வர சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம நித்யா. நித்யா சமீருடைய நிச்சயதார்த்தத்துல பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப, அதாவது நித்யா சமீருடைய என்கேஜ்மெண்ட்ல இன்னும் அதிகமான ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுது கதையில. சோ இது மாதிரி நினைத்தாலே எனக்கும் சரியோட இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.